உரிமையாளரை அம்மா என்று அழைக்கும் பஞ்சவர்ண கிளி. இறந்து போன குட்டி யானையை தூக்கி கொண்டு சென்ற தாய் யானை. பிரபல குளிர்பானத்தில் இறந்து கிடந்த பள்ளி. மனைவியின் அடியை தாங்க முடியாமல் போலீசில் புகார் செய்த கணவன். பிளாட்போரத்தில் கார்பா நடனமாடிய பயணிகள். மனைவிக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி பரிசளித்த மாற்றுத்திறனாளி. பாதி சுவற்றில் ஏறிய போது தடைக்கு விழுந்து பலத்த அடி. ஹீரோ என நினைத்தவரை பஞ்சராக்கிய போலீஸ். கர்நாடகாவில் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பெற்றெடுத்த தாய். குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு தூய்மை பணி செய்யும் பெண். கடற்படை அகாடமியில் பயிற்சி முடித்த அதிகாரிகளின் அணிவகுப்பு. 25 அடி பள்ளத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து, 15 பேர் காயம். உரிமையாளரை அம்மா என்று அழைக்கும் பஞ்சவர்ண கிளியின் வீடியோ அனைவரையும் கவர்ந்து வருது. எல்லோ பிளாக் சேட்டரிங் லொரி என்ற வகையை சேர்ந்த கிளி தனது உரிமையாளரை அம்மா என்றும் மா என்றும் தனக்கு பசிக்கிறது என்றும் ஹிந்தியில் பேசக்கூடிய வீடியோ ஒன்றை IPS அதிகாரி தீபன் ஷி கப்ரா தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரி மாவட்டத்தில் உள்ள அம்பாரி தேயிலை தோட்ட பகுதியில் தாய் யானை ஒன்று இறந்து போன தனது குட்டி யானையை தூக்கி கொண்டு சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற பின்னாபுரி நகர வனவிலங்குகள் பாதுகாப்பு குழுவினர் அந்த யானை குட்டியை மீட்பதற்குள் அந்த தாய் யானை குட்டியை சுமந்து கொண்டு ரெட் பேங்க் தேயிலை தோட்ட பகுதிக்குள் சென்றுள்ளது. யானை குட்டி உயிரிழந்ததற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள மெக்டோனல்ட் உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் குளிர்பானம் வாங்கியதும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். குளிர்பானத்தில் ஒரு பள்ளி இறந்து கிடந்ததை அடுத்து அவர் வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறாரு. அந்த உணவகத்தில் சோதனை நடத்திய அதிகாரிகள் உணவகத்தை மூடி சீல் வைத்திருக்காங்க. ராஜஸ்தான்ல தன்னோட மனைவியால கடந்த ஒரு வருடமா தாக்குதலுக்கு ஆளாகிய பள்ளி முதல்வர் மனைவி மீது புகார் அளித்திருக்கிறாரு. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி முதல்வராக இருப்பவர் அஜித் யாதவ். இவர் தனது மனைவி சுமன் தன்னை தினமும் குச்சி, கிரிக்கெட் மட்டை போன்ற பொருட்களால் அடித்திருக்கிறாங்க. கடந்த ஒரு வருடமாக தாக்குதல் அதிகமானதை தொடர்ந்து யாதவ் வந்து வீட்டில் CCTV கேமரா பொருத்தியிருக்கிறாரு. மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அஜித் யாதவ் பலவீனமாக உள்ளதாக CCTV ஆதாரங்களுடன் புகார் அளித்திருக்கிறாரு. இந்த வழக்கில் இப்போ அவருக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கு. பாந்த்ரா ஹரிதுவார் எக்ஸ்பிரஸ் ரயில் உரிய நேரத்திற்கு முன்னதாக வந்ததை அடுத்து மத்திய பிரதேசம் ரத்லம் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் உற்சாகமாக பிளாட்ஃபாரத்தில் கை தட்டி தட்டி சுற்றி வளைத்து கார்பா நடனமாடி மகிழ்ந்திருக்காங்க. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த வீடியோவை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோவுக்கு ஏராளமான லைக்குகள் குவிந்து வருது. மத்திய பிரதேசத்தில் யாசகம் பெறக்கூடிய மாற்றுத்திறனாளி ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு 90,000 ரூபாய் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிள் வாங்கி பரிசளித்திருக்கிறாரு. சிந்த்வாரா மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார் சாஹூ என்பவர் இதற்கு முன்பு 3 சக்கர சைக்கிள் வைத்திருந்ததாகவும் தனது மனைவி முதுகுவலி ஏற்படுவதாக தெரிவித்ததால் கடந்த 4 வருடங்களாக இருவரும் யாசகம் பெற்ற பணத்தை சேமித்து வைத்து மோட்டார் சைக்கிள் வாங்கியதாகவும் சொல்லியிருக்கிறாரு. கர்நாடகாவில் ஸ்ரீனிவாசா சாகர் நீர்த்தேக்கத்தின் சுவரின் மீது ஏற முயன்ற இளைஞர் தவறி கீழே விழும் காட்சி வெளியாகியிருக்கு. சிக்கபல்லபுரா அருகே உள்ள ஸ்ரீனிவாசா சாகர் நீர்த்தேக்கத்தில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. அப்போ ஒரு இளைஞர் நீர்த்தேக்கத்தின் சுவரின் மீது ஏறிய நிலையில் பாதி சுவரில் ஏறிய போது தவறி கீழே விழுந்திருக்கிறாரு. இதை வந்து அங்கிருந்த சிலர் வீடியோ பதிவு செய்த நிலையில் படுகாயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. மேலும் அவர் மீது வழக்கும் பதியப்பட்டிருக்கு.
பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கன் பாணியில இரண்டு கார்கள் மீது நின்றபடி பயணித்த உத்தரப்பிரதேச மாநில இளைஞரை கைது செய்த போலீசார் இதற்காக அவர் பயன்படுத்திய இரண்டு டொயோட்டா பார்சூனர் கார்களையும் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. நொய்டாவை சேர்ந்த ராஜு என்ற அந்த நபர் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்காக பைக்கில் வீலிங் பண்ணுவது உட்பட ஏராளமான ஸ்டண்ட்களை வந்து செய்து வந்திருக்கிறாரு. கோல்மால் படத்தில் வந்து அஜய் தேவ்கனின் அறிமுக காட்சியை போல இரண்டு கார்கள் மீது நின்றபடி அவர் பயணித்த வீடியோ ஒன்று வைரலாகியிருக்கு. பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவது போல வாகனம் ஓட்டியதற்காக ராஜுவை கைது செய்த போலீசார் அவரது பைக் அதே மாதிரி இரண்டு விலை உயர்ந்த பார்சூனர் கார்களையும் பறிமுதல் செய்திருக்காங்க. கர்நாடக மாநிலம் ஷிமோகா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பெண் ஒருவருக்கு ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகள் பிறந்திருக்காங்க. தடாசா கிராமத்தை சேர்ந்த ஆரிப் என்பவரது மனைவி அல்மாஜா பானு கர்ப்பம் தரித்த நிலையில பரிசோதனையில் வயிற்றில் நான்கு குழந்தைகள் இருப்பது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பானுவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து அறுவை சிகிச்சை மூலம் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் இரண்டு ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்கிறாங்க. தாயம் செய்யும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. ஒடிசாவில் பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் தனது பெண் குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு சாலைகளில் தூய்மை பணியை மேற்கொண்டு வருகிறார். மயூர்பஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்த லக்ஷ்மி என்ற பெண் பரிபாடா நகராட்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றிவார். அங்கு தனியாக வசித்து வருவதால தன்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டே பணி செய்வதாக கூறும் அவர் இது தனது கடமை என்றும் சொல்லியிருக்கிறாங்க. கேரள மாநிலம் எழிமலையில் உள்ள இந்திய கடற்படை அகாடமியில் பயிற்சி முடித்த அதிகாரிகளின் அணிவகுப்பு நடைபெற்றிருக்கு. கடற்படை கடலோர காவல்படையை சேர்ந்த அதிகாரிகளை பயிற்சிக்கு பின் பணிக்கு அனுப்பும் விழா நடைபெற்றிருக்கு. இந்த விழாவில் பயிற்சி முடித்த அதிகாரிகளின் அணிவகுப்பை கடற்படை தளபதி ஹரிகுமார் பார்வையிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரத்தின் பால்கர் மாவட்டத்தில் சாலையோர பள்ளத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்ததில் ஓட்டுநர் உட்பட 15 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. புசாவல் எனும் இடத்தில் இருந்து பால்கர் நோக்கி வந்த அரசு பேருந்து ஒரு வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் 25 அடி பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கு. தகவல் அறிந்த காவல்துறையினரும் பிற வாகனங்களில் வந்தவர்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. காயமடைந்தோரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறாங்க.